நண்பர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பில் மெல்ல கற்கும் மாணவர்கள் அதாவது ஸ்லோ ப்ளூமர்ஸ் ஆங்கிலத்தில் தேர்ச்சி மதிப்பெண்ணான 35க்கு மேல் எளிதாக எடுக்கும் வழிமுறைகளைத்தான் பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தை பொறுத்த மட்டில் க்வெஸ்டின் ஃபார்மட் தெரிந்தாலே தேர்ச்சி பெற்றது போல்தான். எத்தனாவது கேள்வியில் என்ன கேட்கப்பட்டிருக்கும், அதற்கு எப்படி பதிலளிக்க வேண்டும் என்று அறிந்திருந்தாலே குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்ணை விட அதிகம் எடுக்கலாம். இனி எந்தெந்த வினாக்களில் மதிப்பெண் பெறுவது எப்படி என்று நாம் பார்க்க போகிறோம். பார்ட் ஃபோரில் 8 மதிப்பெண் க்வெஸ்டின்கள் 2 உள்ளது. இந்த இரண்டிலும் குறைந்தபட்சம் 10 மதிப்பெண்கள் உறுதியாக எடுக்க முடியும். ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் 46வது க்வெஸ்டினில் கின்ஸ் டெவலப்மெண்ட் உள்ளது. இதற்கு வார்த்தைகளுக்கு இடையில் உள்ள அந்த ஹைபனை ரிமூவ் செய்துவிட்டு வாஸ், வேர், ஹேட் போன்ற பாஸ் ஃபார்ம் வருமாறு வார்த்தைகளை பயன்படுத்தி அர்த்தமுள்ள பேராகிராஃபை நாம் உருவாக்கிவிட்டோம் என்றாலே வச்சுதான். இந்த பேராகிராஃப் எந்த சப்ளிமெண்டரி ரீடரில் இருந்து வந்தது என்று தெரிந்து அதற்கு ஒரு தலைப்பிட்டால் இன்னும் கூடுதல் மதிப்பெண் பெற முடியும். அதே போல் இந்த பேராவின் முடிவில் ஒரு மாறல் எழுத வேண்டும். ஆலிஸ் வெல் போன்ற ரெடிமேட் மாறலை பயன்படுத்தினால் குறைந்தபட்சம் இந்த வினாவிற்கு மாணவர்கள் 5 மதிப்பெண்கள் பெற முடியும். மேலும் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால், இந்த வினாவில் 2 ஆப்ஷன்கள் காணப்படும். இவற்றில் எந்த வினாவிற்கு அதிக வரிகள் எழுத வாய்ப்புள்ளதோ அந்த ஆப்ஷனை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்த வினாவில் 2 ரீடிங் காம்ப்ரிகன்சன் க்வெஸ்சன்கள் உள்ளது. முதலில் ரீடிங் பேசேஜ் ஒன்று காணப்படுகிறது, அடுத்து ஒரு போயம் ஒன்று உள்ளது. இரண்டில் பேசேஜை தேர்ந்தெடுத்தல் பல வேளைகளில் எளிதாக அமையலாம். சில வேளைகளில் மட்டுமே போயத்தை தேர்ந்தெடுத்து பதில் எழுதுவது எளிதாக காணப்படும். எனவே ஸ்லோ ப்ளூமர்ஸ் பேசேஜை தேர்ந்தெடுத்தால் நன்று. மேலும் போயத்தை விட பேசேஜில் பதில்கள் முழுமையான வரிகளாக நமக்கு தரப்பட்டிருக்கும். எனவே பேசேஜை தேர்ந்தெடுப்பது பெட்டர் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த பேசேஜிற்கு கீழ் 4 வினாக்கள் இருக்கும். மாணவர்கள் இந்த 4 வினாக்களை முதலில் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு வினாவிலும் உள்ள க்ளூ வார்த்தைகளை மனதில் குறித்து கொள்ள வேண்டும். பின் பேசேஜை ரீட் செய்யவும். பேசேஜை வாசிக்கும் போது ஏற்கனவே வாசித்த க்ளூ வார்த்தைகள் வருமானால் அந்த வரியை பதிலாக எடுத்துக்கொள்ளலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், மாணவர்கள் பதில் எழுதும்போது முழுமையான சென்டென்ஸ்களாக இருக்க வேண்டும். சில மாணவர்கள் அரை உரையாக அந்த சென்டென்ஸில் இடையிலிருந்து தொடங்குவார்கள், இடையிலே முடித்து விடுவார்கள். அப்படி அல்லாமல் முழுமையான சென்டென்ஸ்களாக இருக்க வேண்டும். முழுமையான சென்டென்ஸை எப்படி கண்டுபிடிக்க என்றால், ஒரு ஃபுல் ஸ்டாப்பிலிருந்து மற்றொரு ஃபுல் ஸ்டாப் வரை உள்ளதுதான் ஒரு சென்டென்ஸ். மேலும் பதில் ஒருவேளை சிறிதாக 4-5 வார்த்தைகளில் அமையுமானால் அந்த வேளைகளில் மட்டும் மாணவர்கள் அதற்கு முந்தைய மற்றும் பிந்தைய வரிகளையும் சேர்த்து தேர்ந்தெடுத்து எழுதுவது மதிப்பெண் குறையாமல் பார்த்துக்கொள்ளும். ஒருவேளை பேசேஜில் உள்ள ஆன்சரை தேர்ந்தெடுக்க கஷ்டப்படும் பட்சத்தில் மட்டும் மாணவர்கள் பேசேஜுக்கு பதிலாக போயம் காம்ப்ரிகன்சனை செலக்ட் செய்யலாம். இந்த வினாவிலும் குறைந்தது 5 அல்லது 6 மதிப்பெண்களை மாணவர்கள் பெற முடியும். அடுத்தது பார்ட் 3க்கு போவோம். பார்ட் 3 செக்ஷன் 3 எழுத வேண்டிய 4 வினாக்கள். இதில் 6 வினாக்கள் உள்ளது. இந்த 6 ஏதேனும் 4 மட்டுமே மாணவர்கள் தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். எந்த 4 தேர்ந்தெடுக்க என்றால், முதலில் 42வது உள்ள க்வெஸ்சின் பிக்சர் எக்ஸ்பிளனேஷன். ஏன் பிக்சர் எக்ஸ்பிளனேஷனை தேர்ந்தெடுக்கிறோம் என்றால், இந்த வினாவிற்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ரெடிமேட் சென்டென்ஸ்களில் நாம் 5 எளிதாக தேர்ந்தெடுக்க முடியும். எனவே இந்த வினாவினை நாம் செலக்ட் செய்கிறோம். இதிலும் குறைந்தபட்சம் மாணவர்கள் 3 மதிப்பெண்கள் பெற முடியும். 2வது 43 உள்ள நோட்ஸா அல்லது சப்ரிமெண்ட்ரி அல்லது சமரி ரைட்டிங்கா என்பதுதான். நன்றாக கவனிக்க, இதில் நோட்ஸும் சமரி ரைட்டிங்கும் உள்ளது. இதில் சமரி ரைட்டிங்கை தேர்ந்தெடுப்பது நல்லது. நம்ம நினைக்கலாம் நோட்ஸ் எடுத்தால் ஈஸியாக அந்த கின்ஸ் மாதிரி தயாரிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோட்ஸை விட சமரி ரைட்டிங்கே தேர்ந்தெடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நோட்ஸ் முந்தைய சிலபஸில் இருந்தது போல் அந்த ஹைபர்னிட்டு எழுதுவது இப்போ வேலைக்காகாது. இந்த முறை புக்கிலும் கூட சிபிஎஸ்சி சிலபஸை போல் மெயின் பாயிண்ட்ஸு மற்றும் அதற்கு சப் பாயிண்ட்ஸ் என்று பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இது ஸ்லோ ப்ளூமர்ஸுக்கு சிரமம். ஸோ அவங்க சமரி ரைட்டிங் செலக்ட் செய்து ரஃப் காஃபி, ஃபேர் காஃபி, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் பேசேஜ், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் சமரி, இந்த மாதிரி எழுதும்போது அதிகம் எழுதின மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு 4 மார்க் கிடைக்கும். எனவே மாணவர்கள் சமரி ரைட்டிங்கை தேர்ந்தெடுப்பது உத்தமம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த 2 தேர்ந்தெடுப்பது தான் குழப்பமான காரியம். நம்ம நினைக்கலாம் இருக்கவே இருக்கு 39வது க்வெஸ்சன் அட்வர்டைஸ்மெண்ட்டு சரியான்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். 39வது க்வெஸ்சனில் அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் போஸ்டர் கேட்டால் அதுக்கும் மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும். ஸோ 2க்குமே தயாராகிடுங்க. இந்த க்வெஸ்சன் செலக்ட் செய்வதாக இருந்தால் அட்வர்டைஸ்மெண்ட் மற்றும் போஸ்டருக்கு மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும். அடுத்தது 40 உள்ள லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங்கை பார்த்து அஃபீஷியல் லெட்டரா அல்லது ப்ரொஃபஷனல் லெட்டரா அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டு, சில ரெடிமேட் லெட்டர்ஸ்கள் அவைலபிளாக நம்மகிட்ட இருக்குது, அதை நம்ம எழுதலாம். இதை மாணவர்கள் முன்கூட்டியே ப்ராக்டிஸ் செய்து வைத்துக் கொள்வது நல்லது.
மூணு அல்லது நாலு மதிப்பெண்கள் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ நாலு க்வெஸ்சன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை லெட்டர் ரைட்டிங்க்கு பதிலாக க்வெஸ்சன் நம்பர் 41 எடுப்போம், அதில் நோட்டீஸ் வந்தால் பிரச்சனையே இல்லை, மூணு மார்க்கு கேரண்டி எடுத்துடலாம். ஆனால் ரிப்போர்ட் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங் எது வேண்டுமானாலும் கேட்கலாம், அதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ இதை மனதில் வைத்துக்கொண்டு பார்ட் 3 செக்ஷன் 4 நாலு வினாக்களுக்கு பயிற்சி எடுக்கணும். 12 மதிப்பெண் எடுப்பது இதில் எளிது. சமரி ரைட்டிங்க்கு 3 மார்க்கு, பிக்சர் எக்ஸ்பிளனேஷனுக்கு 3 மார்க்கு, லெட்டர் ரைட்டிங்கு 3 மார்க்கு, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 3 மார்க்கு. இதில் குறிப்பிடத்தக்கது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த போஸ்டர் ரைட்டிங்க்கும் ரிப்போர்ட் ரைட்டிங்க்கும் இமெயில் ரைட்டிங்க்கும் மாணவர்கள் ப்ராக்டிஸ் செய்து கொள்வது இன்னும் நல்லது. அடுத்து பார்ட் 3 செக்ஷன் 3 உள்ள வினா. 37 குழப்பி சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும், அதை வரிசைப்படுத்தி மாணவர்கள் எழுதணும். இது சப்ளிமெண்ட்ரியில் உள்ள கதைகளிலிருந்து சென்டென்ஸ் குழப்பி கொடுக்கலாம். 38 க்வெஸ்சனில் சப்ளிமெண்ட்ரி பேசேஜில் உள்ள காம்ப்ரிகென்ஷன் உள்ளது. அந்த பேசேஜுக்கு கீழே 5 க்வெஸ்சன் இருக்கும், அந்த 5 க்வெஸ்சனுக்கு ஆன்சர் நம்ம எழுதணும். இதை செலக்ட் பண்ணுறது தான் நல்லது. இதில் கண்ணு மூடிட்டு க்வெஸ்சன் நம்பர் 38 பேசேஜ் காம்ப்ரிகென்ஷனை மாணவர்கள் தேர்ந்தெடுப்பது நல்லது. 3 அல்லது 4 மார்க் உறுதியாக கிடைக்கும். அடுத்தது பார்ட் 3 செக்ஷன் 2 உள்ள போயம் ரிலேட்டட் க்வெஸ்சன். 4-5 மதிப்பெண் வினாக்கள் உள்ளன, இதில் 2 தேர்ந்தெடுத்து எழுதணும். மாணவர்கள் 35 வினாவுக்கு பதில் எழுதுவது எளிது, ஏன்னா ஒரு 4 லைன் போயம் லைன் கொடுக்கப்படுது. கீழே ரைமிங் வேர்ட்ஸ், ஸ்கீம், அலிட்ரேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் கேட்கப்பட்டிருக்கும். இதில் ரைமிங் வேர்ட்ஸ், ஸ்கீம், அலிட்ரேஷன் எழுதுவது எளிது, எளிமையாக மாணவர்கள் 3 மதிப்பெண்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து அதை தொடர்ந்து வரும் 36 க்வெஸ்சன். இந்த வினாவிற்கும் நம்ம ரெடிமேடாக சென்டென்ஸ் இருக்குது, இந்த போயம் பேராப்ரைசிங்க்கும் அந்த ரெடிமேட் சென்டென்ஸை மாணவர்கள் பயன்படுத்தலாம். This stanza is taken from the poem, this poem which is written by this author அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிட்டு, This stanza is the heart and soul of the poem, This stanza shows the mastery of the poet, This stanza expresses the feelings and emotion of the poet. அடுத்து அதே போல் த போயட் சேஸ் தேட் அப்படின்னு சொல்லி எழுதி இன்வெர்டட் கமாக்குள்ளே இந்த லைன்ஸை எல்லாம் எழுதலாம். அதே போல் தி ஸ்டான்ஸா ஹேஸ் அ போயட்டிக்கல் டிவைசஸ் அப்படிங்கிற சென்டென்ஸும் கூட எழுதலாம். ஸோ இந்த போயம் பேராப்ரைசிங்க்கும் ஸ்டீரியோ டைப்பில் நம்மகிட்ட சென்டென்ஸ் இருக்குது, அதையும் மாணவர்கள் படித்து கொண்டால் இதிலும் கூட 3 மதிப்பெண்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை பேராகிராஃப் படிக்க மாணவர்களால் முடியுமானால் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள மாடியூலில் பார்க்கும்போது இந்த உமன் பேராகிராஃப் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது, மாணவர்கள் எளிமையாக கற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள். எனவே அந்த பேராகிராஃபை நம்ம எக்ஸ்ட்ராவாக படிக்க வைக்கலாம். அடுத்து பார்ட் 3 செக்ஷன் 1 உள்ள ப்ரோஸ் பேராகிராஃபுக்கு பதிலளிக்க மாணவர்கள் அவர்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்றாப்பில் சின்ன சின்ன பேராகிராஃப், நமக்கு பல மாடியூல்களில் இருக்குது, அதில் 3 பேராகிராஃபோ அல்லது 2 அல்லது 1 படிக்க வைக்கலாம். முதல் 3 பேராகிராஃபுகளை மாணவர்கள் படித்தார்கள் என்றால் நிச்சயமாக 1 பேராகிராஃபுக்கு அவங்களால் பதில் எழுத முடியும். சொல்லப்போனால் கண்டிப்பாக மாணவர்கள் இந்த 3 பேராகிராஃப் படிப்பது அவசியம் அப்படின்னு தான் சொல்லணும், அப்போ தான் அவங்களால் உறுதியாக அந்த 3 மதிப்பெண்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பார்ட் 2 செக்ஷன் 3 உள்ள 25 க்வெஸ்சன் பங்க்சுவேஷன் மார்க். இதில் மாணவர்கள் இந்த கமா, ஃபுல் ஸ்டாப், கேபிட்டல் லெட்டரில் எழுதுறது, இன்வெர்டட் கமா, அபாஸ்ட்ரபி, இந்த மாதிரி நிறுத்தற் குறியீடுகளை சரியான முறையில் வைத்தால் அவங்களுக்கு 2 மதிப்பெண் கிடைக்கும். இந்த க்வெஸ்சன் குறைந்தது 1 மதிப்பெண்ணாவது மாணவர்கள் பெறுவது உறுதி. எனவே இதில் ஒரு மதிப்பெண்கள் நம்ம எழுதிக்கொள்வோம். அடுத்தது பார்ட் 2 செக்ஷன் 4 உள்ள 28 க்வெஸ்சன் ரோட் மேப். இதுக்கும் கூட எளிமையான சென்டென்ஸ்கள் இருக்குது. ஒருவேளை மாணவர்கள் டேன் லெஃப்ட் டேன் ரைட்டுங்கிறதுக்கு படிக்கிறது சங்கடப்பட்டாங்கன்னா டேனுக்கு பதிலாக டேக் லெஃப்ட் டேக் ரைட் அப்படிங்கிற சென்டென்ஸ் பயன்படுத்தலாம். கோ ஸ்ட்ரைட் எழுதுவது சங்கடமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கோ அகட் போன்ற சென்டென்ஸ்களை நம்ம பயன்படுத்த முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மாணவர்கள் இதில் 2 மதிப்பெண்கள் பெற முடியும். பார்ட் 2 செக்ஷன் 1 உள்ள ப்ரோஸ் 2 மார்க் க்வெஸ்சன்ஸ். இதுக்கு ஸ்லோ லேர்னர்ஸை பொறுத்தவரை அவங்கள தனியாக 2 மார்க் க்வெஸ்சன் படிக்க வைக்கண்டாம். நம்ம ஏற்கனவே பேராகிராஃபில் அவங்க படித்திருந்த அதே வரிகளை இந்த 2 மார்க் க்வெஸ்சனுக்கும் எழுதுகிற மாதிரி பழக்கினா போதும். என்றாலும் கூட இதில் மார்க் உத்தரவாதம் இல்லை, அதனால் நம்ம மார்க் இதில் எதுவும் போடல. அடுத்து செக்ஷன் 2 உள்ள போயம் வரி கொடுத்து கேள்வி கேட்கும் வினாக்களுக்கு பதில் எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். 2 போயம் வரிகள் கொடுத்து அதுக்கு கீழே 2 வினாக்கள் கேட்கப்படும். மாணவர்கள் முதல்ல அந்த வினாக்களை வாசிங்க, அதில் உள்ள க்ளூ வார்த்தைகளை கண்டறிந்து மேலே கொடுக்கப்பட்ட போயம் வரிகளில் எந்த போயம் வரியில் அந்த க்ளூ வார்த்தை இருக்கோ அந்த போயம் வரியை நம்ம எழுதிட வேண்டியதுதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிகப்பெரிய சவாலான ஒரு க்வெஸ்சன், 45 க்வெஸ்சன், மெமரி போயம். எப்படி மாணவர்கள் அதை படிக்க போகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமான காரியம்தான்.
ஏன்னா ஆப்ஷனே கிடையாது. பழைய கொஸ்டின் மாடலில் பார்த்தோம் அப்படின்னுச்சுன்னா ஆப்ஷன் இருக்கும், இப்போ ஆப்ஷனே கிடையாது. நாலு போயதே அவங்க கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற நிலமை. ஸோ இந்த நிலைமையில் ஸ்லோ ப்ளூமர்ஸ் என்ன செய்யலாம், முதல் போயமான இந்த லைஃப் போயத்தை மெமரி செய்து கொள்வது நல்லது. பாரம்பரியம் பாரம்பரியமாக அந்த முதலாவது போயம் கேட்குற மாதிரி இந்த முறையும் கேட்டால் அவங்க எளிதாக எழுத முடியும். இது போக சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், பிரைசல் வேர்ப்ஸ், அப்ரிவியேஷன்ஸ், இந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே மாணவர்கள் பியர் குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். இது போக நம்ம சேனலில் சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், பிரைசல் வேர்ப்ஸ், அப்ரிவியேஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் எழுதிய வினாக்கள்லேருந்து எத்தனை மதிப்பெண் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். பார்ட் ஃபோர் கின்ஸ் டெவலப்மெண்ட் 5 மார்க், பேசேஜ் காம்ப்ரிகன்சன் 5 மார்க், பார்ட் 3 அட்வர்டைஸ்மெண்ட் 3 மார்க்ஸ், லெட்டர் ரைட்டிங் 3, பிக்சர் எக்ஸ்பிளனேஷன் 3, சமரி ரைட்டிங் 3, பார்ட் 2 செக்ஷன் 1 ப்ரோஸ் பேராகிராஃப் 3 மார்க்ஸ். அட்லீஸ்ட் 3 பேராவது படிங்க மாணவர்களே. அடுத்த செக்ஷன் 2 ரைமிங் வேர்ட்ஸ் ஸ்கீம் அலிட்ரேஷனில் ஒரு 3 மார்க்கு, போயம் பேரப்ரைசிங்கில் ஒரு 3 மார்க். இதில் ஒரு விஷயம் குறிப்பிடணும், கொஸ்டின் நம்பர் 35 36 ரெண்டுமே போயம் வரிகள் 4 கொடுக்கப்படுது. ஸோ மாணவர்கள் குழம்பாமல் எது போயம் பேரப்ரைசிங், எது ரைமிங் வேர்ட் ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்கு அப்படிங்கிறத அறிந்து எழுத வேண்டும். செக்ஷன் 3 சப்ளிமெண்டரி பேசேஜ் காம்ப்ரிகன்சன் 3 மார்க், பார்ட் 2 செக்ஷன் 3 பங்க்சுவேஷன் 25 கொஸ்டின் 1 மார்க் போட்டிருக்கோம், செக்ஷன் 4 28 ரோட் மேப் 2 மார்க்ஸ். ஸோ 25 28 இந்த ரெண்டு கொஸ்டினுமே முன்னாடி உள்ள பேட்டர்னில் 5 மார்க் கேட்கப்பட்டது, நமக்கு இப்போ அது மிகப்பெரிய லாஸ் தான். இப்போ 2 மார்க் கேட்காங்க, ஈஸியான குவஸ்டின்ஸ். இப்போ மொத்தம் டோட்டலில் பாருங்கள் 37 மார்க் கிடச்சிருக்கு. இது போக ஒன் வேர்ட்ஸில் ஒரு 5 மதிப்பெண் கிடைச்சாலே போதும், 40க்கு மேலே எளிதாக மாணவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். தேர்ச்சி பெறுவது எளிது, அதற்கு ஃபார்மட்டை பற்றிய தெளிவும் எந்த வினாவிற்கு எந்த பதிலளிக்க வேண்டும் என்ற ப்ராக்டிஸும் இருந்தாலே போதும். எனவே மாணவர்களே, நல்லா குவஸ்டின் பேட்டர்னை வச்சு ஒரு 5 குவஸ்டினை வச்சு அப்படியே எழுதி எழுதி பாருங்கள் அந்த பேட்டர்னை, நீங்கள் 40 மார்க்கு எளிதாக எடுத்துக்கொள்ளலாம். நன்றி.